ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, கல்லூரிகளுக்கும் சேர்த்து விடுமுறை எந்தெந்த மாவட்டங்களில் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னம்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் பார்க்கும்போது 3 மாவட்டங்கள் மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 6 மாவட்டங்களுக்கும் 1 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தாலுக்காக்களுக்கும் வீடியோ விட்டுருக்காங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் நீங்கள் ஒரு வேலை டவுட்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பேஜுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதிலேயே நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக கொடுத்துருக்காங்க. கனமழை காரணமாக 9/11/2023 இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டங்கள் அப்படின்னு கொடுத்து மதுரை, கோவை, திண்டுக்கல், திருப்பூர், தேனி இந்த 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்து நீலகிரியில் இருக்கக்கூடிய உதகை, குன்னூர், குந்தா, கோத்தகிரி தாலுகாக்களில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக விடுமுறை கிடையாது. உதகை, குன்னூர், குந்தா, கோத்தகிரி இந்த 4 தாலுகாக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வரும்போது இதில் நம்ம அப்படி ஷேர் பண்ணுவோம். ஒருவேளை இந்த நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுடைய மாவட்டத்துக்கு விடுமுறையாக இருக்கலாம். அதனால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போய் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.